ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கார சட்னி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 20-லேருந்து 25 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும், அந்த புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, 20-25 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கலர் கிடைக்கும். இது ரொம்ப காரமாகவே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நான் இதை கொடுக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு தான் இதுக்கு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த காரம் வந்து கொஞ்சமாவது சப்ரஸ் ஆகும். காரத்தில் இது கடுகு உளுந்து மட்டும் போட்டு அது தாளித்து அதில் கொட்டுங்க. கருவேப்பிலைலாம் தேவையில்லை. இது வந்துட்டு நீங்கள் இது மாதிரி கொட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் சட்னியே அப்படியே அரைச்ச சட்னியே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். இது நல்ல காரமான சட்னி. காரம் ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.